அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் ஆன்மீக தமிழ் சேனலின் வணக்கங்கள். இன்று நாம் திருஷ்டி நீங்க செய்ய வேண்டிய மிக எளிய பரிகாரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வியாபார தலங்களில் திருஷ்டி நீங்க எலுமிச்சம்பழத்தை அறுத்து ஒரு பகுதியில் குங்குமத்தை தடவியும் மற்றொரு பகுதியில் மஞ்சள் பொடியை தடவியும் வைக்கலாம். இதை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை செய்வது நலம் தரும். பழத்தை மாற்றும்போது முதலில் வைத்த பழத்தை 3 முறை கடையை சுற்றி தெருவில் வீச வேண்டும். இதற்கான திதிகள் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி போன்ற நாட்களில் காலை மாலை இருவேளையும் சாம்பிராணி பொடியுடன் கருவேலம்பட்டை பொடி, வெண் கடுகுத்தூள் ஆகியவற்றை கலந்து வீடு கடை அலுவலகத்தில் தூப தீப புகை காட்டு திருஷ்டியும் தீய சக்திகளும் வெளியேறும். மற்றொரு முறை முடக்கற்றான், பச்சை கற்பூரம், கஸ்தூரி மஞ்சள், ஜவ்வாது ஆகியவைகளை கூட்டி அரைத்து அந்த பொடியை பசு கோமியத்தில் கரைத்து வீட்டிலோ வியாபார ஸ்தலத்திலோ தெளிக்க தீய சக்திகள் கண் திருஷ்டி நீங்கி செல்வ செழிப்பு பெறலாம். நன்றாக படிக்கும் குழந்தைகள் திடீர் என்று படிப்பில் ஆர்வம் குறையும். அதுபோல பெரியோர்களுக்கு கடன் தொல்லை போன்றவை இருந்தால் விநாயகரின் ஆலயத்தில் அவர்களின் பெயரில் அர்ச்சனை செய்து தேங்காய் எண்ணெயையும் தன் குலத்தை காக்கும் குலதெய்வத்திற்கு பிடித்தமான விளக்கெண்ணையும் ஒன்றாக கலந்து அர்ச்சனை செய்த தேங்காயில் ஊற்றி தீபம் ஏற்றினால் பிரச்சனைகள் விலகும். இன்னொரு குறிப்பையும் சொல்கிறேன். கடல் நீர். வளர்பிறையில் வரும் செவ்வாய், சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் கடற்கரைக்கு சென்று கடல் நீரை எடுத்து வந்து அதில் மஞ்சள் பொடியை கலந்து கடை, அலுவலகம், வீடு ஆகியவற்றில் தெளிப்பது சிறந்த பரிகாரம். கடல் தண்ணீரில் குளித்தால் உடலில் இருக்கும் அந்த 7 சக்கரங்களும் பலம் பெறும் என்பது ஐதீகம். இந்த தகவல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவிலும் சந்திப்போம். நன்றி.